Dear students and viewers, நீங்கள் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் ஓகே. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரோட அப்ளிகேஷன் என்ன? ஓகே, ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஸோ டீப் ஃப்ரீசர் ஓகே, ஃப்ரீசிங் பாயிண்ட் ஓகேவா, லெஸ் தென் மைனஸ் 0°C. கீழே பார்த்தீங்கன்னா 4°C. அப்போ இதோட அப்ளிகேஷன் என்ன, ஒர்க்கிங் ப்ரின்சிபிள் என்ன? ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு நம்ம வந்து we are using for growth hormones. So plant tissue culture ku nam use pandra growth hormones ellame pathina we prepared once the growth hormones we will keep in the refrigerated condition, appo dhaan working condition irukum. Once a solid form la irukkira growth hormones are dissolved in liquid la dissolve pannitna the reactivity adhigama irukum. So appo some of the growth hormones we can store in room temperature, but most of the growth hormones we can keep it in the refrigerated condition. Okay, so growth hormones store panna vechikalam. Adhe maari antibiotics ellame heat liable in nature. So outside environment la vechina antibiotics ellame or properties poirum, working properties poirum. So we keep antibiotics. Adhe maari pathina mother cultures cloning experiments use pandra bacterium, E. coli, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யூ கீப் இன் த 4°C, தே வில் அரெஸ்ட் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஆனால் உயிரோடு இருப்பாங்க, அவங்களுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அரெஸ்ட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து பிளான்ட் கல்ச்சர், ஸ்டாக் கல்ச்சர் எல்லாத்தையுமே வி கேன் கீப் இன் த 4°C. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேத்தாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ வி கேன் கீப் த மஷ்ரூம் ஸ்பான்ஸ் ஓகேவா. மஷ்ரூம் ஸ்பான் வந்து மதர் கல்ச்சரை நம்ம வந்து 4°C கீப் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ நம்ம சப் கல்ச்சர் பண்ணிக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யூ கேன் கீப் ஆல் த க்ரோத் ஹார்மோன்ஸ் அதர் திங்ஸ். ஸோ இந்த ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் இஸ் லெஸ் தென் 0°C. ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ பயோடெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா -80°C, -20°C டீப் ஃப்ரீசர்ஸ் இருக்கு. இந்த டீப் ஃப்ரீசர்ஸோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் டிஎன்ஏ ஐசோலேஷன் ஓகே, ஆர் லீஃப் சாம்பிள் ஸ்டோரேஜ். இந்த -80°C வந்து லீஃப் சாம்பிள் லாங் டைம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாமா, வென் எவர் வி வாண்ட் டு டேக் வி கேன் டூ த பிசிஆர் அதாவது மாலிகுலர் ஒர்க் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டீப் ஃப்ரீசர்ஸில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா -20°C வி கேன் கீப் ஆல் த என்சைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஆருக்கு யூஸ் பண்ணிக்கிற என்சைம்ஸ் பார்த்தீங்கன்னா டேக் பாலிமரேஸ். அதே மாதிரி ஜீன் க்ளோனிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஓகேவா, தட் இஸ் அ மாலிகுலர் சிஸ்டர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எல்லாத்தையும் வி கேன் கீப் இட் -20°C. ஸோ டீப் ஃப்ரீசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ என்சைம்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா வைரஸ் கிட்ட எல்லாமே எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கன்னா டீப் ஃப்ரீசர்ஸில். பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ வைசலேட் பண்ணி தே வில் கீப் இட் இந்த டீப் ஃப்ரீசர்ஸ். ஃபார் நார்மல் திஸ் ரெஃப்ரிஜரேட்டர் கண்டிஷனில் நார்மல் 4°C வி கேன் கீப் ஆல் த பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் ப்ரிப்பேர் பண்ண மீடியம்ஸ் அதையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்டாக் சொல்யூஷன் ஓகேவா, பிளான் டிஷ்யூ கல்ச்சருக்கு தேவையான மேக்ரோ மைக்ரோ விட்டமின்ஸ் அமினோசிட்ஸ் எல்லாம் ஸ்டாக் சொல்யூஷனும் ப்ரிப்பேர் பண்ணி வி கேன் கீப் இன் த 4°C ஃபார் ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு ஓகேவா. இதுதான் இந்த வீடியோவில் ரெஃப்ரிஜிரேட்டரோட அப்ளிகேஷன் அண்ட் யூசஸ் ஓகே. ஸோ தேங்க்யூ.